நான் முத்தண்ணா ஒரு டீயே போடுண்ணா. என்ன கோபாலே இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தியா? இந்த ஓட்டமா ஓகே ஆச்சா எப்படி? எங்கண்ணா கம்பெனி கம்பெனியா ஏறி இறங்கிட்டு இருக்கேண்ணா, வேலை கிடைச்ச பாடே இல்லை. ஏன்னா உன்னை யாரா கம்பெனி கம்பெனியா ஏறி இறங்க சொன்னது? என்கிட்ட காசு கொடுத்தா நான் கவர்மெண்ட் வேலையை வாங்கி தந்துடுவோம்ல. கவர்மெண்ட் வேலையா? அது எப்படின்னா நீ வாங்கி தருவீங்க? ஆமாப்பா, அதெல்லாம் வாங்கி கொடுத்தனா இப்போ உனக்கு வேலை வேணும்னு வையேன். நம்ம வட்டத்துக்கு ஒரு ரெண்டு, மாவட்டத்துக்கு ஒரு மூணு, மாவட்டத்தோட பிஐ அவன் ஒரு தெரிக்க, அவனுக்கு ஒரு 50, அப்புறம் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, இவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, எல்லாத்தையும் அப்படி இப்படின்னு கூட்டி பார்த்தா ஒரு 10 ரூபா வருது. நீ நம்ம பையலாக போயிட்ட, நம்ம பையங்கும் போது உனக்கு அப்படியே தர முடியாது. ஒரு 30 வருஷம்லேருந்து நமக்கு வந்து உனக்கு இது போட்டோம்னு வையேன், தள்ளுபடி போட்டோம்னா ஒரு 7 வருது. அண்ணனுக்கு வேறு சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் சேர்த்தனா ஒரு 12 ரூபாடா. 12 ரூபா மட்டும் கொடு, உனக்கு நான் தாளுக ஆஃபீஸில் பியூன் வேலை வாங்கி தரேன். 12 லட்சம் ரூபா இருந்தால் நான் முத்தன மாதிரி ஏதாவது ஒரு டீ கடை போட்டு பொழைச்சி பண்ணலண்ணே, ஏதாவது வேலை வாங்கி கொடுண்ணே. நல்லா தொழில் பண்ணுற முகரையை பாரு, போன வருஷம் இப்படி தான் 5 லட்சம் ரூபா கொடுத்தனா விஓ வேலை வாங்கி தரேன்னு கேட்டாரா? பெரிய டீ கடை போட்டு பெருசாக இதாக போகிறேன்னு என்னாச்சு? இப்போ வரவன் போகிறவன்ட்டெல்லாம் இப்போ கடன் பாக்கி கொடுப்பா, இப்போ கடன் பாக்கி கொடுப்பான்னு இருக்க தேவையாதெல்லாம். ஏடா டீ பாக்கி கொடுக்க இது இல்லை, இதில் வேற இப்போ வந்து 5 லட்சத்தை கூட ஆட்டுக்குட்டியை கொடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதான் நல்லதுக்கு காலம் இல்லைங்கிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் மாற்றி வந்திருக்கு. நம்ம பயில பூரா ஒரு வேலைக்கு அனுப்பி செட்டில் பண்ணி விடலாம்னா யார் கேட்குறா? திண்டுக்கல் பக்கம் கூட இவன் கட்சிக்காரங்க ஒன்று ஒரு சம்பவம் ஒன்று இதே மாதிரி ஒன்று நடந்திருக்குது. என்னாச்சு அங்க? அதாவதுங்க இவன் கட்சி நிர்வாகி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு 2 லட்சம் கொடுங்கப்பா, ஒன்றும் பெருசால ஒன்று வேண்டாம், 2 லட்சம் போது கிராம நிர்வாக உதவியாளர் வேலை, அதான் அந்த வேலையை வந்து நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. 6 மாசமாச்சு, 7 மாசமாச்சு, 8 மாசமாச்சு, வேலை கிடைச்ச பாடே இல்ல. சரி அப்படின்னு அந்த பணம் கொடுத்துருப்பாருல, அவர் போய் இவன் கட்சி நிர்வாகி பாத்துருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா, இங்க ஒரு பணம் கிடலாம் நீ கேட்க கூடாது, இனிமேல் இந்த பக்கம் வந்தா பல்ல புடிங்க போடுவே இல்ல கொலவணி போடுவே மிரட்டி இருக்கிறாருங்க. காசு வாங்கிட்டு இப்படியா பண்ணுவீங்க? கம்ப்ளைண்ட் பண்ணவர் யாருன்னு தெரியுங்களா? யாரு? அவரு இவன் கட்சியோட உறுப்பினர் தான். அதாவது நான் இந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிறதுலாம் பழசு. எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கிறத வச்சுட்டு எல்லாத்தையும் குறை சொல்லக்கூடாது. அப்ப இந்த எக்ஸாம் எல்லாம் எதுக்கு நடத்துறீங்க? அது எதுக்கோ நடத்திட்டு போறாங்க. உனக்கு என்னென்ன பிரச்சனை? உனக்கு தேவை கவர்மெண்ட் வேலை, காசு கவர்மெண்ட் காசு வேணுமா வேணாமா? வேணும்னா எனக்கு காசு கூட நான் ரெடி பண்ணி தரேன், அவ்வளவுதான். போடுறது என்னமோ ஒரு 1500-2000 வேகன்சிக்கு. ஆமா, எழுதுறது தமிழ்நாட்டுல இருந்து 10 லட்சம் பேருக்கு மேல எழுதுறான். எல்லாரும் வாயிலையும் மண்ணை தூக்கி போட்டுட்டு காசு வாங்கிட்டு வேலையை கொடுத்துறாங்க. ஆனா காசு வாங்கிட்டு ஒரு சில பக்கம் வேலையை கொடுத்தா கூட பரவாயில்லைங்கண்ணா. பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரி வேலை கொடுக்காம ஆளை முடிச்சு போடுன்னு மிரட்டுறாங்க. உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்லணும்னு வைங்க, மயிலாடுதுறை பக்கம் வந்து ஒரு ஏஜென்சி ஒண்ணு வச்சிருக்காங்க, வேலை வாங்கி கொடுக்கற மாதிரியான ஒரு கம்பெனி ஒண்ணு. அந்த கம்பெனிக்கு பின்னாடியும் கட்சிக்காரங்க தான் யாரோ ஒருத்தங்க இருப்பாங்களாக்குதுங்க. ஒண்ணும் இல்லைங்க, அந்த ஊர்ல இருக்கிற வயசான ஒருத்தர் ஒரு பையனுக்கு வந்து வேலை கிடைக்கணும் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாராக்குது. அவர் என்ன சொல்லிருக்க? ஒருத்தர் ரெண்டு பேர் ஒன்னே கால் கோடி கிட்ட ஏமாத்திருக்காங்க. இவங்க கட்சிக்கார ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாருங்களாமா? சரி, அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கவரு. சரி, அவர் என்ன சொல்லியிருக்காரு? எனக்கு வந்து கட்சியில் இருக்கிற எல்லா பெரிய ஆளுகளையும் தெரியும், நீங்க வேணா ஒரு 7 லட்சம் கொடுங்களேன் அப்படின்னு ஒரு அம்மாவோட பையனுக்கு வேலை வாங்கி தரதுக்காக கேட்டிருக்கிறாரு. அந்த அம்மாவை நம்பி பணத்தை கொடுத்துருக்காங்க. எது ஆட்டோ வாங்கி கொடுப்பாரா? ஆட்டோ இல்லைங்க, கவர்மெண்ட்ல வேலையை வாங்கி தரேன் சொல்லி இருக்கிறாரு ஆட்டோ ஓட்டுறவரு. ஆமாங்க, எல்லாரையும் தெரியும் சொல்லி இருக்கிறாரு. சரி, அந்த அம்மா சரி பையனை வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன், ஒரு நல்ல வேலை கிடைச்சா போது நம்பி பணத்தை கொடுத்துருக்காங்க. சரி, கொடுத்து 6 மாசம் ஆகி ஒண்ணு பக்கமே காணுங்களாமா? அவரு அங்க தேடி இங்க தேடி அவர் விசாரிச்சிருக்கிறாங்க. ஆள் ஊர்லயே இல்லைங்களா? ஊருக்குள்ள படிச்ச பசங்க அவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து வேலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில, கவர்மெண்ட் உதவி செய்யுன்ற நம்பிக்கையில தான் எல்லாரும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க கட்சிக்காரங்க உள்ள போந்து காசை வாங்கி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது எப்பதானே நமக்கு விடிவு காலம் பிறக்க போகுது? Thank you.